அனைவருக்கும் வணக்கம். மாத சிவராத்திரியில் சிவாலயத்துக்கு சென்று சிவலிங்க திருமேனியையும் நந்தி தேவரையும் வழிபட்டு சிவனாருக்கு வில்வம் சாத்தி பிரார்த்தனை செய்தால் நமது பிரச்சனைகள் அனைத்தையும் உடனடியாக தீர்த்து வைப்பார் சிவபெருமானே சொல்லப்படுது. மாத சிவராத்திரியில் சிவ வழிபாடு செய்வதும் சிவனாரை தரிசனம் செய்வதும் நமசிவாயம் சொல்லி வழிபடுவதும் பல வகையான பலன்களை தரக்கூடியதாக ஐதீகமாகவே இருக்கு. தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கெல்லாம் அருள்மழை பொழிய செய்வார் சிவபெருமான். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் மாத சிவராத்திரியில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது அதை பற்றியும், எப்படி இந்த விரதத்தை கடைபிடிப்பது அதை பற்றியும் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இன்னும் மரியாதை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவராத்திரி நாளில் விரதம் இருப்பவர்கள் அந்த நாளில் முழுவதும் எதையுமே சாப்பிடக்கூடாதான். அந்த நாள் முழுவதும் உபவாசம் இருந்து மனதை சிவனின் மீது வைத்து இரவு முழுவதும் தூங்காமல் கண்விழித்து சிவாலயங்களில் நடைபெறும் 4 ஜாம பூஜைகளிலும் பங்கேற்கலாமாம். இன்றைய ஒரு நாள் வழிபாடு செய்வது 1000 நாள் சிவபூஜை செய்த பலனை அளிக்கும் அப்படின்னு அருளாளர்கள்லாம் சொல்லிட்டு வராங்க. மாத சிவராத்திரி என்று முறையாக விரதம் இருந்து இரவு முழுவதும் கண்விழித்து இறைவனின் நாமத்தை சொல்லி வழிபடுவதால் அளவற்ற நன்மைகள் கிடைக்கும்னே சொல்லலாம். சிவராத்திரி வழிபாட்டினால் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், நல்ல மகப்பேறும் பெறலாமாம். தீராத நோய்களும் உடனடியாகவே தீர்ந்து விடுமாம். முடிவாக இனி பிறவாத்தன்மையும் பெறலாம் என முன்னோர்கள் சொல்லிட்டு வராங்க. விரதத்தை சாஸ்திர சம்பிரதாயங்களில் கூறியுள்ளபடி அனுஷ்டிக்க பயந்து பலர் விரதமே இருப்பதில்லை. இன்றைய சூழ்நிலையில் 100% உண்மையாக விரதத்தை எடுத்தவுடன் அனுஷ்டிப்பது எவராலுமே இயல முடியாத ஒரு விஷயமாகவே இருக்குது. விரதம் இருந்து உடலையும் மனதையும் பழக்க வேண்டும். ஒவ்வொரு சிவராத்திரியின் போதும் முந்தைய சிவராத்திரியை விட சிறப்பாக அனுஷ்டிக்க சங்கல்பம் செய்து கொண்டால் கொஞ்சம் கொஞ்சமாக விரதம் கைவர பெறலாம். இப்படி கஷ்டப்பட்டு தான் விரதம் இருக்க வேண்டுமா இப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். மனதில் தூய எண்ணத்துடன் மாசு நீக்கி இன்றைய ஒரு நாள் மட்டும் சிவ சிந்தனையில் கூட இருந்தால் போதுங்க. இரவில் கண் விழித்து விரதம் இருக்க முடியாதவர்கள் நாளை முழுவதும் உபவாசம் இருந்து மாலை தங்கள் வீட்டின் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று முதல் கால பூஜையாவது பார்த்து மகிழலாம். வீட்டிலேயே விரதம் இருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கோவிலுக்கு செல்லாமல் வீட்டில் விரதம் இருப்பவர்கள் திருவிளையாடல், திருவருட்செல்வர், கந்தன் கருணை போன்ற பக்தி படங்களை பார்த்தும், சிவபுராணம், கந்தபுராணம், திருவிளையாடல் புராணம் போன்ற பொக்கிசங்களை படித்தும் சிவசிந்தனையில் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அனைத்து புண்ணிய பலன்களையும் இந்த சிவராத்திரி பூஜை தந்துவிடுமாம். அதனை அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் எந்த வகையான பாவங்களாக இருந்தாலும் கர்ம வினைகளை அழித்துவிடும் இந்த சிவராத்திரி விரதம்னே சொல்லலாம். இந்த சிவராத்திரி விரதத்தை ஒருவன் ஒருத்தி தனது ஆயுள் முழுவதும் செய்து வந்தால் அங்கங்களின் குறைகள் நீங்கிவிடுமாம். உடலின் குறைகளும் நீக்கப்பட்டு ருத்ர கணங்கள் வந்து சிவலோகத்திற்கு அழைத்து செல்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இந்த சிவராத்திரி விரதத்தை ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள் போன்ற எல்லோருமே இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். இதனால் எண்ணற்ற பலன்கள் நமக்கு வந்து சேரும் என்பது ஒரு ஐதீகமாகவே தாங்க இருக்குது. அனைவரும் இந்த பூஜையை மேற்கொண்டு அதன் மூலம் பல பலன்களையும் பெற்றுக்கொள்ளலாம். சக்திக்கு நவராத்திரி, சிவனுக்கு ஒரு ராத்திரி என்பார்கள். அதுதான் சிவராத்திரினே சொல்லலாம். சிவராத்திரி என்பது மாதந்தோறும் சிவராத்திரி வந்து கொண்டேதாங்க இருக்குது. இந்த நாளில் விரதம் இருந்து மேற்கொள்ளும் பக்தர்கள் அளவற்றவர்களாகவே இருக்காங்க. அதே போல் விரதம் இருக்கிறார்களோ இல்லையோ அன்றைய நாள் தினம் சிவன் கோவிலுக்கு சென்று தென்னாட்டுடைய சிவனை வழிபட்டும் வராங்க. பக்தர்கள் அனைவரும் சிவனை வழிபடுவது அவங்களுக்கு மலவற்ற மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவே இருக்குது. மாத சிவராத்திரியில் சிவாலயத்திற்கு சென்று சிவலிங்க திருமேனியையும் நந்தி தேவரையும் வழிபட்டு பல வகையான பிரார்த்தனைகளையும் செய்து அளவற்ற பலன்களை பெற்றுக்கொள்வாங்க.
சிவராத்திரி என்பது சிவனுக்கு உகந்த நாளாகவே இருக்குங்க. இந்த நாளில் பிரதோஷமும் சிவராத்திரியும் இணைந்து வந்தால் அது ரொம்பவே விசேஷமான நாளாகவே இருக்குது. அந்த நாளில் பல மடங்கு பலன்களை வழங்கக்கூடியதாகவே இருக்குது. சிவனை பிரம்மாண்டமாக வழிபடக்கூடிய தினங்களில் இந்த மாத சிவராத்திரியும் ஒன்றாக தாங்க இருக்குது. மற்ற நாள்களை காட்டிலும் இந்த நாளில் அதிக பக்தியுடன் கொண்டாட வேண்டும் என்பது புராணங்களினோட கருத்தாகவே இருக்குது. இந்த நாளில்தான் சிவபெருமானின் பூரண அருளும் நமக்கு கிடைக்கும் என்பதால் இந்த நாளில் சிவனை மனமார்ந்த பக்தியுடன் வழிபடும்போது நமக்கு பல வகையான நன்மைகள் கிடைக்கக்கூடியதாகவே இருக்குது. அதுவும் விரதம் இருந்து சிவபெருமான வழிபட்டால் அதிக அளவு நன்மைகளை கொடுப்பாராம். குறிப்பாக இந்த விரத நாட்களில் மிகவுமே கவனமாக செயல்பட வேண்டுமாம். இல்லையெனில் வழிபாட்டு முறையையும் நமது உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும்னே சொல்லலாம். சிவராத்திரி அன்று எப்படி விரதம் இருந்தால் சிவனோட அருள் முழுமையாக கிடைக்கும் என்பதை பற்றியும் ஆரோக்கியமான முறையில் விரதம் எப்படி இருப்பது அதை பற்றியும் பார்க்கலாம். மாத சிவராத்திரியில் சிவபெருமானுக்கு விரதம் இருப்பது நமக்கு பல வகையான புண்ணியங்களை பெற்றுத்தரக்கூடியதாகவே இருக்குது. உடல் மற்றும் மனம் சீரான நிலையில் இருக்குமாம். கவலை, மனக்கஷ்டம், வீட்டில் சண்டை சச்சரவு போன்ற பல இடர்பாடுகளிலிருந்து எளிதில் சிவபெருமான் நீக்கி விடுவாராம். விரதம் இருக்க போவதற்கு முன்னாலே சத்தான உணவுகளை சாப்பிட்டு விரதம் இருக்கலாமாம். அப்போதுதான் மறுநாள் ஆரோக்கியமான முறையில் உங்களால் விரதத்தை மேற்கொள்ள முடியும். அசைவ உணவுகளை கட்டாயம் அன்றைய நாள் தவிர்த்து விட வேண்டுமாம். விரதம் இருக்க போவர்கள் எதையுமே சாப்பிடாமல் விரதம் இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லைங்க. நீர்ச்சத்து போன்ற உணவு வகைகளை உட்கொள்ளலாமாம். பழங்கள், தண்ணீர் போன்றவற்றை குடித்து கொண்டு விரதமும் இருக்கலாமாம். உங்களது மனநிலையை விரத நாட்களில் சீராக வைத்து கொள்வது அவசியம் இல்லையேல் அது விரதத்தை வழிபாட்டையும் கெடுத்துவிடும். அதனால்தான் அமைதியான நிம்மதியான மனநிலையில் சிவபெருமானை வழிபடுவது ரொம்பவே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாகவே இருக்குது. விரதம் முடிந்துவிட்ட பிறகு தேவையற்ற உணவுகளை சாப்பிடக்கூடாதாம். அதிலும் கொழுப்பு சத்து கொண்ட உணவுப் பொருட்களை சாப்பிடக்கூடாதாம். இவை நேரடியாக உடலில் பல்வேறு கோளாறுகளை உண்டாக்குமாம். மேலும் செரிமானம் பிரச்சனைகளையும் பெற்றுத்தரக்கூடியதாகவே இருக்குது. த்ரயோதசி, சதுர்தசி ஆகிய இரண்டு திதிகளுமே ரொம்பவே விசேஷமானவையாகவே இருக்குது. த்ரயோதசி அன்னை பார்வதியின் வடிவமாக இருக்குது. சதுர்தசி சிவபெருமானின் வடிவமாக இருக்குது அப்படின்னு புராணங்களையும் சொல்லப்பட்டு வருது. மகா பிரளய காலத்துக்கு பின் சிவபெருமானுள் அன்னை உமாதேவி ஒடுங்கி நின்ற தினமே தான் இந்த சிவராத்திரின்னு சொல்லப்பட்டு வருது. அன்னை இந்த பிரபஞ்சத்தின் சக்தி, ஐயன் இந்த பிரபஞ்ச பெருவழி இரண்டும் இணைந்து அருளிய தினம் என்பதால் சிவராத்திரியின் பொருளாகவே இருக்குது. சிவமும் சக்தியும் இணைந்து அருளும் தினம் என்பதால் இந்த தினம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குது. அந்த நாளில் வழிபடுவதன் மூலம் வேண்டும் வரங்களை பெற முடியுமாம். இதற்கு புராணங்களில் பல்வேறு நிகழ்வுகள் சான்றுகளாகவே கூறப்பட்டிருக்குங்க. வேதங்கள் இறைவனால் அருளப்பட்டவை என்றாலும் அவை இறை வடிவங்களே என்பது நம்பிக்கையாகவே இருக்குது. இதிலும் சிவ என்னும் சொல், இந்த சிவ என்னும் வார்த்தையை சொல்ல சகல வேதங்களையும் சொன்ன பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகமாகவே இருக்குது. எளிதில் அனைவராலும் சொல்ல முடிகிற மந்திரம் அப்படின்னா அது சிவ மந்திரம்தான். அந்த சிவ மந்திரத்தை தவறாமல் சொன்னால் சிவராத்திரி அன்று பல வகையான பலன்களையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த உலகில் நன்மை தீமைகளை தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் ஒரே பலன்தான் இருக்குது. தெரியாமல் செய்ததனால் நமக்கு வரவேண்டிய நன்மைகள் தீமைகள் வராமலும் போகாது. அதுதான் சிவராத்திரி மகிமை நமக்கு சொல்லும் பாடமாகவே இருக்குது. குரங்கு ஒன்று வில்வ மரத்தின் மீது அமர்ந்து இரவு முழுவதும் இலைகளை பறித்து கொண்டு கீழே போட்டதாம். இலைகளை விழுந்த இடத்தில் இறைவன் லிங்க திருமேனி இருந்ததாம். அன்றைய இரவு மகாசிவராத்திரி விடியும் வேளையில் அறியாமல் செய்த வில்வ அர்ச்சனைக்கு இறைவன் குரங்கை மறுபிறவியில் சக்கரவர்த்தியாக பிறக்க அருளை செய்தாராம். சக்கரவர்த்தியாக பிறந்தவர் முசுகுந்த சக்கரவர்த்தியாகவே இருக்காங்க. தனக்கு வாய்த்த வரத்தை அறிந்ததும் முசுகுந்தர் வேண்டிக் கொண்டது என்ன தெரியுமா? அறியாமல் சிவபூஜை செய்த குரங்குக்கே இறைவன் இவ்வளவு பெரிய பதவியை அருள்வார் என்றால் அறிந்தே சிவபூஜை செய்தால் கிடைக்கும் பலன்கள் எவ்வளவு இருக்கும் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ள சக்கரவர்த்தியாக பிறந்தாலும் தன் குரங்கு முகம் மாறக்கூடாது என்று வேண்டிக் கொண்டாராம். அதனால்தான் நன்மைகளை அறியாமல் செய்தால் கூட நன்மையே உண்டாகும் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க.
இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் சிவராத்திரி விரதம் ஏன் இருக்க வேண்டும், அதனால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்க போகிறது, அதை பற்றியெல்லாம் முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் பார்த்து நம்ம எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.